ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வம் ரிவ்யூ யூடியூப் சேனல். நான் உங்கள் செல்வம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற தேட்டர் ஜாஃபர் கான் பேட்டில் இருக்க காசி டாக்கீஸ். இதுக்கு பக்கத்துலேயே காசி தேட்டர் இருக்குங்க. அந்த தேட்டரோட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ வரும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த காசி டாக்கீஸ் எங்கே இருக்குன்னா, பிள்ளையார் கோவில் வெஸ்ட் ஜாஃபர் கான் பேட்டில் இருக்குது. அதாவது காசி தேட்டர்லேருந்து அடுத்த ஒரு லெஃப்ட் போவோம், அந்த லெஃப்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளார் தாங்க இந்த தேட்டர் இருக்குது. நான் போனது நைட் ஷோ. பார்க்கிங்க்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது, பைக்குக்கும் சரி காருக்கும் சரி உண்மையாகவே நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. பைக்குக்கு வந்து 20 ருபீஸ் வாங்குகிறாங்க. இந்த தேட்டருக்கு வெளியில் நம்ம தேட்டருக்குள்ளார போகும்போது கீழேயே நிறைய கடைகள் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா ப்ராடக்ட்ஸ் எதனா வேணும்னா கூட வாங்கிக்கலாம். தேட்டர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம தேட்டருக்கு மேலே போகும்போதே ஒரு சூப்பராக இருந்துச்சு. அழகாக இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. இந்த தேட்டரில் மொத்தம் 4 ஸ்க்ரீன் இருக்குது. ஆடி 1, ஆடி 2, ஆடி 3, ஆடி 4 சொல்லிட்டு அது 4 ஸ்க்ரீனாக வந்து ஃபிட் பிரிக்கிறாங்க. நான் பார்த்தது வந்து ஆடி 1. நான் போயிருந்தது வந்து வென்னஸ்டே. இந்த தேட்டரில் நீங்கள் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மற்ற டேஸில், நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா 190, 170, 120 மற்றும் 60 இத்தனை வேரியண்ட்டில் டிக்கெட் ப்ரைஸ் இருக்குது. அதுவே நீங்கள் வந்து புதன்கிழமை, ஒவ்வொரு புதன்கிழமை போனீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் தான் டிக்கெட் ப்ரைஸ். 60 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் வந்து 50 ரூபாய்க்கும் தராங்க. இந்த தேட்டரில் நீங்கள் போய் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமை போகிறது உண்மையாகவே ஒரு பெஸ்ட்டு. தேட்டருக்கு உள்ளார நம்ம போய் பார்க்கும்போது இன்டீரியர் ஒர்க்லாம் பார்க்க உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லி ஆகும். முக்கியமாக நான் சொல்லி ஆகணும், சீட்ஸ், தேட்டரோட சீட்ஸ் வந்து உண்மையாகவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என் ஒய்ஃபுக்கு நான் 2-3 தேட்டர் கூப்பிட்டு போயிருக்கேன், பட் இந்த தேட்டரில் அவருக்கு சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னால், சீட்ஸ் வந்து நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு, அதாவது நமக்கு முன்னாடி பார்க்குறவங்களோட தலை வந்து மறைக்காது. இந்த தேட்டரில் ஆடி 1 மட்டும்தான் டால்பி அட்மோஸ் இருக்குது. மற்ற ஸ்க்ரீன்ஸில் டால்பி அட்மோஸ் இல்லை. அதனால தான் நான் ஆடி 1 டிக்கெட் வாங்கியிருந்தேன். டால்பி அட்மோஸ்க்கு ஒரு ஆடு இன்ட்ரோ ஒன்று போட்டிருந்தாங்க, அதை பார்க்கும்போது நான் மெர்சல் ஆகிட்டேன். தேட்டரில் சவுண்டு வேறு லெவலில் இருக்கும்ட்டு. அதே மாதிரி தேட்டரோட சவுண்டு உண்மையாகவே ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. சவுண்ட் எஃபெக்ட்டு, பேஸும் சரி, அந்த சவுண்ட் குவாலிட்டியும் சரி உண்மையாகவே கிளியராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரெஸ்ட்ரூம்னா பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரூம் உண்மையாகவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. உண்மையாகவே ரெஸ்ட்ரூம் ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரூம். 2 ஸ்க்ரீனில் சேம் டைமில் வந்து படம் போட்டாலும் இந்த ரெஸ்ட்ரூமில் அந்தளவுக்கு கன்ஜஸ்டடாக இருக்காது. ஆனால் இங்கே ஒவ்வொரு ஸ்க்ரீன்லையும் ஸ்க்ரீன் டைமிங் வந்து மாறிட்டு தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஸ்நாக்ஸில் எக் பப்ஸும் வெஜ் பப்ஸும் எல்லாமே 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு பாப்ஸ் ரெகுலர் வந்து 150 ருபீஸ் அந்த மாதிரி வருதுங்க. ஸ்நாக்ஸ் ரேட்லாம் ஓகே. பாப்கார்ன் நான் வாங்கியிருந்தேன், பாப்கார்ன் டேஸ்ட்டும் ஓகே தாங்க, நல்லா தாங்க இருந்துச்சு. இந்த காசி தேட்டர் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த அளவுக்கு இருக்கும்ட்டு, ஆனால் எனக்கு உண்மையாகவே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஆடி 1. நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிக்கன்னா இந்த தேட்டருக்கு புதன்கிழமை போங்க, உண்மையாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எனக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.